எல்லோருக்கும் வணக்கம். இட்லி சாம்பார் செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இட்லி சாம்பார் வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்டது. அதே மெத்தடில் நான் வந்து இன்றைக்கி இந்த சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா வயசில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி சாம்பார் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் நீங்களும் வந்து சாப்பிட்ருப்பீங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இட்லி சாம்பார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வைசூஸ் கிச்சன். 100 கிராம் பாசிப்பருப்பு நான் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டாச்சு. 100 கிராம் பாசிப்பயிறு ஊற வைக்கவும் இந்த கப்பில் 1 கப் இருந்தது. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி, அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் வச்சால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பருப்பு கூடயே 1/2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள், அது போட்டு ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். சாம்பாருக்கு தேவையான காய்கறி இதுதான். இதை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். இதில் வேணும்னா உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். இதில் வந்து விசில் அடிக்காது, நம்மளாம் டைம் பார்த்து அமர்த்திக்கிடணும். ஏர் போகட்டும், நம்ம வந்து காயை வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட கொஞ்சம் மறந்து போய் தான் ஊற்றிட்டேன். நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இப்போ உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, கத்தரிக்காய் இது கூட சேர்த்து நீங்கள் வந்து இதில் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்கணா சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு, கத்தரிக்காய் இது மட்டும்தான் எங்கள் அம்மா போட்டு வச்சு கொடுப்பாங்க. வெங்காயம் வந்து 1 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் சேர்த்துக்குவாங்க. அது கூடயே பொடியாக நறுக்கின கேரட்டையும் பீன்ஸையும் அந்த எண்ணெய் கூடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவாங்க. இது 1-2 நிமிஷம் ஆகுனே காயே அந்த எண்ணெயிலே வந்துடும். எண்ணெய் இவ்வளவு எண்ணெய் தேவையில்லை தான், எடுக்கவும் இல்லை, சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு வதக்கிட்டேன். கத்தரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொடியாக தான் கத்தரிக்காயை வந்து இந்த சாம்பாருக்கு, இட்லி சாம்பாருக்கு கத்தரிக்காயை பொடிசாக தான் கட் பண்ணணும். இது எங்கள் ஊர் சைடில் கிடைக்கிற அந்த வெள்ளை கத்திரிக்காய், சூப்பராக டேஸ்ட் இருக்கும். இதிலே இன்னொரு கத்திரிக்காயும் இருக்குது, அதில் நல்லா பச்சை கலரில் இருக்கும், அது நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. இந்த எண்ணெயிலேயே காய்கறியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1-2 நிமிஷம் வதங்கினாலே போதும், காய் எல்லாமே நல்லா வந்துடும். மீடியம் சைஸு தக்காளி 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு வந்து புளி ஊற்ற மாட்டோம், அதனால் தக்காளி 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டையும் வதக்குனதுக்கு அப்புறமா கத்தரிக்காயை போட்டு வதக்குங்க, அப்போ தான் கத்தரிக்காய் வந்து கொஞ்சம் குழையாமல் இருக்கும். காயில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் இதோட நல்லா சேர்த்து விட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தக்கற நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். எங்கள் இந்த குழம்புக்கு வந்து எங்கள் அம்மா மசாலா அரைச்சி வைப்பாங்க. ஜீரகம், மஞ்சள், தேங்காய் சில்லு, சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூடு, 2 கருவேப்பிலை உரி வச்சு அம்மியில் அரைச்சி தான் இந்த குழம்பு வைப்பாங்க. நம்ம தான் ஈஸியாக மசால் பொடியை போட்டு குழம்பு வச்சிடுறோமே. அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க விட போகிறோம். இந்த காய் எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா வெந்திருக்கும் ஓரளவுக்கு. இப்போ வந்து இந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் வெந்து மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கணும். அதனால் 1-3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு இதை வந்து கொதிக்க விட போகிறோம். 3 நிமிஷம் கழித்து சட்டி இது தட்டை தொடவே முடியலை. நார்மலாக சில்வர் பாத்திரம் இதில் வச்சாலும் கூட ஈஸியாக நான் தூக்கிடுவேன். அந்த மண்பானையில் சமைக்கும் போது மூடி வச்ச தட்டை கொஞ்சம் தொடும்போது பயங்கரமாக சுடும், துணியை வச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. காய் எல்லாமே வந்துருச்சு, குழம்பும் அந்த ஒரு குழுகுழுன்னு அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 2 விசில் அழகாக சூப்பராக வெந்துருச்சு, அதை வந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக 1/2 டம்ளர் வந்து தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த குக்கரை ஒட்டி இருந்துச்சில பருப்பு அதில் லைட்டாக 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை கலந்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து பருப்பை ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ வந்து உப்பை மறக்காமல் செக் பண்ணிக்குவாங்க. உப்பை செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் பத்தலை, கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்து என்னோடய தேவைக்கு கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன்.
ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பருப்பு வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி மட்டும் கொதிச்சா போதும், அமத்திடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நார்மலாக நம்ம குக்கர் சில்வர் பாத்திரம்னா ஓகே, நான் அந்த மண் சட்டியில் சமைக்கிறதுனால சூடு ரொம்ப நேரம் இருக்கிறதுனால குழம்பு வந்து ரொம்ப தான் கட்டியாகும். அதனால் நான் இப்போ அந்த லைட்டை அந்த ஒரு கொதி கொதிக்கும் போதேவும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வத்தலை, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுருங்க. மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி இது மேலே தூவி விட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இட்லிக்கு தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அருமையான சிறுபிறுப்பு இட்லி சாம்பார் தயாராக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பை விதைத்து அன்பை பெறுவோம். நன்றி.